வாக்தேவி ஜோதிடராக நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு குருதி பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த குருதி பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குருதி பூஜையில் பல்வேறு க்ஷேத்திரங்களில் செய்யக்கூடிய குருதி பூஜை இருக்கிறது, முறை இருக்கிறது. சபரிமலையிலையும் குருதி பூஜை செய்யப்படுகிறது. அதே போல காளி கோயில்களில் குருதி பூஜை செய்யப்படுகிறது. சோற்றாளிக்கரை பகவதி அம்மன் கோயில்களில் குருதி பூஜை செய்யப்படுகிறது. வீடுகளிலும் செய்யப்படுகிறது குருதி பூஜை. வராகி அம்மனுக்கு குருதி பூஜை செய்யப்படுகிறது. அதே போல மாந்திரிகத்தில் ஹோமங்கள்லையும் குருதி பூஜை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு இந்த பிரயோகங்களில் கோயிலில் எப்படி குருதி பூஜை செய்வது, அதே போல ஹோமங்களில் எப்படி குருதி பூஜை செய்வது, வீடுகளில் சிறியதாக குருதி பூஜை எப்படி செய்வது என்ற விவரங்களை ஒன்று பை ஒன்றா ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம இப்போ பார்ப்போம். குருதி அண்ணா, தமிழில் குருதி அண்ணா ரத்தம் என்று பெயர். உங்களுக்கு தெரியும் அர்த்தம், குருதி அண்ணா ரத்தம். அதாவது வேதங்களில் சொல்லப்படுகிறது, தேவியானவள் எப்படி இருக்கா, ஏழு தாதுக்களால் ஆன உடம்பு தேவியினுடைய சுரூபம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அப்படி உடலெடுத்து வியாபித்திருக்கிற சக்தியாய் விளங்கக்கூடிய அந்த தேவிக்குத்தான் அந்த குருதி பூஜை. குருதி இல்லைன்னா உயிர் இல்லை. ஆமாம், உடம்புல குருதி இல்லைன்றால், சக்தி இல்லை என்றால் உயிர் இல்லை. இதன் காரணமாகத்தான் க்ஷேத்திரங்களிலும் அந்த சக்தி சக்தி பெற்றதாக விளங்க வேண்டும் என்பதற்காக குருதி பூஜைகள் செய்யப்படுகிறது. கோயில்களில் சக்தி சக்தி பெற்றதாக விளங்க வேண்டும் என்பதற்காக குருதி பூஜை செய்யப்படுகிறது. தெய்வத்தை வழிபடும் போது, தேவியை வழிபடும் போது பல்வேறு மந்திரங்கள் வரும். அதில் ரத்த அன்ன பிரியாய நமவும், குங்குமாங்கித சர்வாங்காய நமவும், இந்த மாதிரிலாம் வரும். ரத்த அன்ன பிரியாய நமவும் இப்படி வரும். அப்போ அந்த உடலோடு கலந்திருக்கிற அந்த இரத்தத்தின் தன்மையாக இருக்கக்கூடிய சக்தி எல்லா க்ஷேத்திரங்களிலும் நிறைந்து விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த குருதி பூஜை செய்யப்படுகிறது க்ஷேத்திரங்களில், கோயிலில். அது என்ன காரணம், க்ஷேத்திரப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த ஈசான முறையில் இருக்கக்கூடிய காலபைரவர் மற்றும் 64 பைரவர்களுக்கு இந்த பரிபு சக்தி பெற்றிருக்க வேண்டும் க்ஷேத்திரம் என்று சொன்னால், அந்த க்ஷேத்திரபாலகர் உட்பட, காலபைரவர் உட்பட 64 பைரவர்களும் அந்த க்ஷேத்திரத்தில் சக்தி பெற்று விளங்க வேண்டும், சக்தி பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 64 யோகினிகள் அந்த க்ஷேத்திரத்தில் சக்தி பெற்று விளங்க வேண்டும். இந்த யோகினிகள் தான் ஸ்ரீசக்கரத்தில் நவகோணத்தில் இருக்கிறார்கள், 9 யோகினியாக இருக்கிறார்கள். அப்போ க்ஷேத்திரம் சக்தி பெற்று விளங்க வேண்டும் என்றால், ஒரு உடலிலே எப்படி நவயோகிகள் அந்த நவயோகினிகள் இருக்கிறார்களோ, அதே போல அந்த க்ஷேத்திரத்தில் 64 யோகினிகள் சக்தி பெற்று இருக்க வேண்டும். அதே மட்டுமல்ல, ஆயகலைகள் 64 ஏய உணர்த்தும் என் அம்மையே, ஆய உலைகள் ஆயகலைகள் 64 ஏக உணர்த்தும் என் அம்மையே என்று தெய்வை பாடுகிறோம். 64 கலைகள் க்ஷேத்திரங்களிலே சிறக்கு சிறப்பு பெற்று விளங்க வேண்டும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அந்த க்ஷேத்திரங்களிலே இந்த குருதி பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜைகள் செய்யப்படுகிறது. இங்கே சபரிமலை சன்னிதானத்தில் இந்த பூஜை செய்யப்படும். இது டிவியில் கூட டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அதே போல எல்லா காளி க்ஷேத்திரங்களிலும் காளி கோயில்களிலும் இந்த குருதி பூஜை மிக மிக சிறப்பாக செய்யப்படுகிறது. இப்போ ஏன் எப்படி குருதி பூஜை செய்யணும், எதுக்கு செய்யணும்? இந்த உலகத்தில் அஷ்டதிக் பாடல்களை சொல்லுறோம். நீங்கள் கோயில்களில் தெய்வம் சக்தி பெற்று விளங்க வேண்டும் என்பதற்காக
திக்பந்தர ஹோமம், அஷ்டதிக்பந்தர ஹோமம், அஷ்டதிக்பந்தன மகா கும்பாபிஷேகம் இப்படித்தான் சொல்கிறீர்கள், இப்படித்தான் சொல்லப்படுகிறது. இந்த திக்பாலர்களுக்கு பூஜையிட்டு, இந்த விருதி பூஜைக்கு முன்னாலே கேத்திரம் சக்தி பெற்று தெய்வம் அங்கே இருக்க வேண்டும், தெய்வம் பலம் பெற்றதாக விளங்க வேண்டும். அதற்காக அஷ்டதிக் பாலர்களுக்கு அந்த எட்டு திக்கிரம் பூஜை வைத்து அதன் நடுவிலே 64 கட்டங்கள் வாஸ்து பகவானுக்கு உண்டு. வாஸ்து பகவானுக்கும் 64 கட்டங்களை போட்டு அதிலே தான் அவருக்கு பூஜை. 64 வாஸ்து பகவானுடைய 64 சக்திகளுக்கும் நாம் பூஜை பண்ணுகிறோம். அந்த இடத்தில் சக்தி பலமாக இருக்க வேண்டும், தெய்வ சக்தி அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வாஸ்து பூஜையும் கோயில்களில் செய்யப்படுகிறது. அதில் ஒரு வகைதான் இந்த குருதி பூஜை. எனவே 64 கட்டம் அந்த 64 கட்டங்கள் அமைக்கப்படுகிறது. இந்த 64 கட்டங்கள் நாம் மேற்சூரிய விதிகளை குறைக்கும் 64 யோகினிகள், 64 பைரவர்கள், 64 கலைகள், 64 அந்த வாஸ்து பகவானுடைய கலைகள் அதை குறைக்கும். அப்படி அந்த கட்டமானது வாழைத்தாரனால் அமைக்கப்படுகிறது. வாழைத்தாரனால் அமைச்சு வாழைத்தாரில் நம்ம அமைக்கணும். வாழைத்தாரில் அமைத்து நடுவில் மட்டும் 4 கட்டம் அதில் வந்து விட்டுருப்போம். சுற்றி 64 கட்டம் இருக்கும். அந்த நடுவில் உள்ள அந்த கட்டத்தில் வாழையை நட வேண்டும். ஒரு வாழையே, சிறிய வாழையே நட வேண்டும். அதே போல வாழையை நட முடியல, அப்ப அந்த கட்டத்தில் என்ன செய்யணும், வாழை தண்டை வெட்டி அதற்கு மேலே அந்த பந்தம் அப்படி ஜுவாரியாக எரியக்கூடிய வாழை கும்பு போல உள்ள அந்த பந்தத்தை சுற்றி வைக்க வேண்டும். அதற்கு மேலதான் சூடம் வச்சிருப்போம். எழுதியில அந்த பந்தமானது எப்படி இருக்கணும், நெய்ப்பந்தமாக இருக்க வேண்டும். நெய்ப்பந்தம் அப்பந்தான் நம்ம இந்த குருதியை இறக்க அது என்ன செய்யும், அந்த பந்தம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் குருதி எரிக்கமோ அவ்வளோ நேரமும் முழுவதாக நின்று எரியும். மற்றபடி என்னன்னா ஓடி எரிந்து விடும். அதற்காகத்தான் இது. அதே போல 9 கோணத்திலும் 9 விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும். நவகோணத்தில் உங்களுக்கு தெரியுமே 9 கோணத்தில் பிற நிற்புக்கு நிற்பவளே என்று வரும் ஆதிசக்தியினுடைய பாடல்கள். நவகோணம், இந்த நவகோணத்தில் 9 கோணத்தில் உதித்தவளே என்று தேவியை பற்றி வர்ணிக்கிறது. எனவே இந்த 9 கோணம், இந்த 9 கோணத்திலும் அந்த 9 விளக்குகளை, திருவிளக்குகளை நிலைநிறுத்தி அவைகளிலே தீபத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு மூலதெய்வதற்கு நாம் அங்கே படப்பெட்டு அதற்கு முன்னால்தான் இந்த 64 கட்டம் கொண்ட இந்த அமைப்பு. மூலதெய்வதைக்கு நாம் முன்னால்தான் இந்த 64 கட்டம் கொண்ட அமைப்பு. அதன் நடுவிலே வாழை இல்லாவிட்டால் வாழையினுடைய அந்த தண்டத்தில் அந்த விளக்கு ஏற்றப்படுகிறது. சுற்றியும் அந்த 64 கட்டத்தை சுற்றியும் பந்தங்கள், ஆமா பந்தங்கள் ஒளிவிட வேண்டும். 64 கட்டத்திலும் குருத்தோலை அரிசிருக்கணும், அதை குத்தி வச்சிருப்போம். அதே போல அதை சுற்றி இளநீர், அந்த இளநீருக்கு மேலே இளநீரை வெட்டி அதை திறந்து அதை என்ன செய்வோம், வாழை இது நம்ம தென்னம்பாழை இருக்குமே, தென்னம்பாழை அந்த தென்னம்பாழை பச்சை தென்னம்பாழை இதை உரிச்சு எடுக்கக்கூடிய அந்த நம்ம கமுகம்பாழை இருப்பதை போல அந்த தென்னம்பூ, அந்த தென்னம்பூவை இந்த இளநில குத்தி சுற்றி வைக்கணும். ஆமாம், 4 இந்த தென்னம்பாழை அந்த இளநீக்கு மேலே நட்டு வைக்கணும். வைத்து விட்டு குருதியை கொண்டு வைக்க வேண்டும். குருதி இது கோயிலில் வைக்கக்கூடிய முறை. இவ்வளவு அலங்காரங்கள், விளக்குகள், இவ்வளவு பந்தங்கள் இதெல்லாம் வைத்துவிட்டு அதன் நடுவிலே தான் இந்த இது நடுவில் இருக்கக்கூடிய அந்த 64 கட்டத்திற்கு நடுவிலே இருக்கக்கூடிய அந்த பந்தத்தையும் ஏற்ற வேண்டும். சுற்றி இருக்கக்கூடிய பந்தங்களையும் ஏற்ற வேண்டும். மூல தெய்வதைக்கு பூஜை வைத்து அவர்களை அங்கு ஆவாகனம் செய்து ஆவாகனம் உள்ள மந்திரங்களை எல்லாம் அங்கு ஜபிக்க வேண்டும். ஜபித்து வைத்து கொண்டு குருதி பூஜை, அந்த குருதியை இறைத்து பூஜை செய்ய வேண்டும். அதற்கு உள்ள அந்த ஆவாகன மந்திரங்கள் எல்லாம் சொல்லி
முருகனுக்கு சொல்லி பத்தி போன்ற வாசனை திரவியங்களையும் சுற்றி தெளித்து சுற்றி வைத்து இந்த குருதி மூன்று அந்த வட்டமாக இருக்கக்கூடிய மூன்று நான்கு பாத்திரங்களில் குருதியை நிறைத்து வைக்க வேண்டும். குருதி என்ன என்னது? ரத்தம். அப்போ ரத்தத்தை வைக்க முடியாது. ரத்தத்தை போன்ற அமைப்புள்ள குங்குமத்தை கலைத்து வைத்திருக்க வேண்டும். அப்படி குங்குமம் இல்லைன்னு சொன்னால் மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்த செவப்பாயிரும், ரத்தம் போல ஆயிரும். அப்படி அந்த ரத்தத்தை என்ன செய்யணும்? அதில் அந்த மஞ்சளும் குங்குமமும் கலந்த அந்த சிவப்பு கலர் அப்படியே என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டாக அந்த பாத்திரங்களிலே வைத்து கொண்டு அந்த குருதியை இறைக்க இறைக்க அந்த குருதியை என்ன செய்யணும்? அதிலிருந்து இப்படி இறக்க இறக்க அந்த நடுக்கட்டத்தில் தேவதையை ஆவாகனம் செய்து இறக்க இறக்க என்ன செய்யணும்? தர பந்தம், அந்த நெடும் தீவட்டி பந்தம், அதை ஒரு கையில் பிடித்து கொண்டு ஒட்டிது மிக மெல்லிதாக அஸ்திரகாயம் செய்யப்பட்ட சூடனுடைய சூடம், அந்த சூடம் இருக்கும் இல்லையா, அந்த சூடத்தினுடைய பொடி அஸ்திரகாயம் அப்படிங்கிறது அஸ்திரத்தை துணியில் போட்டு அரித்து எடுத்த பொடி, சாம்பிராணியை அரித்து எடுத்த பொடி இரண்டையும் சேர்த்து கையிலே வைத்துக்கொண்டு ஒரு கையிலே நெருப்பு பந்தத்தை வைத்துக்கொண்டு குருதியை இறக்க இறக்க இந்த அக்னியை என்ன செய்ய வேண்டும்? அக்னியில் அந்த பொடியை பிரயோகம் பண்ணும்போது அது அந்த தீ அக்னிசக்தி அந்த இடத்துல அந்த குருதி இறக்கும் இடத்திலே போய் தாக்கும். அப்போ என்ன செய்யும்? அக்னிசக்தி அந்த இடத்தில் அதிகரிக்க அதிகரிக்க தெய்வ சக்தி அதிகரிக்கும். காரணம் தெய்வமே அக்னியினுடைய ரூபமாக இருக்கிறது என்றுதான் வேத மந்திரங்கள் ஓங்காரத்தினுடைய மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் சொல்லுகிறது. தெய்வம் எந்த ரூபா இருக்கு? அக்னி ரூபம். அதனால தான் திருவிழாக்கெல்லாம் எழுதி ஏற்றி வைக்கும். ஏற்றி வைக்கும் காரணமே அதுதான். தெய்வம் பூதா அக்னி பூதானாம் அதிபதி, எல்லா பூதங்களுக்கும் அதிபதியாரு அக்னி. அதனால தான் திருவிழாக்க முதல்ல ஏற்றம். அந்த அக்னி வந்து ஓம்கார ரூபமானது, அது உயிருடைய தன்மையுடையது, உயிரும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க, தன்மையுடையது. அப்போ அக்னியில் நம்ம என்ன செய்யாச்சு? அந்த ஓங்கார அம்சத்திலான அக்னியை அந்த 66 கட்டத்திலே ஆவாகனம் செய்வதற்காக ஒரு கையிலே தீவட்டி பந்தத்தை பிடித்து அதிலே இந்த பொடியை சூடனும் அந்த சாம்பிராணியும் கலந்த பொடியை அதிலே எரியும் போது கையிலிருந்தே தீ சென்று அந்த இடத்திலே தாக்குவதைப் போல அக்னி சக்தி அங்கு பிரயோகிக்கப்படும். அதிலே அக்னியுடைய மந்திரங்களை நீங்கள் பிரயோகிக்கலாம். அதிலே அங்கே அந்த சக்தி பிரயோகம் செய்து தேவதைக்கு சக்தியூட்டி தேவதை மிகுந்த சந்தோஷப்படும். இருக்கக்கூடிய சக்தி மேன்மேலும் அதிகரிக்கும். இதுதான் என்னது? குருதி பூஜை சபரிமலையிலும் செய்கிறாங்க, எல்லா கோயில்களிலும் செய்யப்படுகிறது. கேரளத்தில் எல்லா கோயில் நம்ம குருதி பூஜை இல்லாத கோயில்களே கிடையாது. இதே பூஜை வீடுகளிலும் செய்கிறார், இதே பூஜை ஹோமங்களிலும் செய்யப்படுகிறது. என்னும் ஒரு பதிப்பில் நாம் அதை பார்ப்போம். ஆனால் உண்மையான குருதி பூஜை எங்கே செய்யப்படுகிறது? தமிழகத்தில் பல்வேறு கோயில்களில் மற்றபடி பலிகள் மூலம், பலி பூஜைகள் மூலம் குருதி பூஜை மிக பயங்கரமாக. ஆமாம், அங்கே கலர் பொடிகளுக்கு குருதி பூஜை அங்கே. ஆனால் இங்கே நிஜ குருதி பூஜை நடக்கிறது. அது தன்னை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அங்கேயும் குருதி பூஜை, மறைமுகமான குருதி பூஜை நடக்கிறது. தெய்வம் அந்த இடத்திலே சக்தி பெற்று விளங்குகிறது. இதே குருதி பூஜை வாக்தேவியை நமோ நமகா.